ஏப்பா வெங்கடேஷ் வாங்கின பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிற, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, எப்போ தான் பணத்தை திருப்பி கொடுக்க போகிற? தரேண்ணா, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ரெடி பண்ணி கொடுத்துட்றேண்ணா. பணம் வாங்கி எத்தனை மாதம் ஆகுது? 4 லட்சரூபா. இதே பதில சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி தான் ஆவறது? தரேண்ணா, ரெடி பண்ணிட்டு இருக்கேண்ணா. அமௌண்ட் ரெடி பண்ணி தரேண்ணா. சட்டையெல்லாம் பிடிக்காதீங்க. என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நேத்து வந்து பிரச்சனை பண்ணாருலமா ரங்க, பணம் கொடுக்கணும்ல, நம்ம மேலும் தப்பு இருக்குல்ல, அதனால நம்ம இடத்த அடமான பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இது விஷயமா ஒருத்தர் பார்க்க போயிட்டு வரோமா? தம்பி தம்பி, சிலிண்டர் நான் போட்டுக்கிறேன். யாருன்னே தெரியாது, நீங்க சிலிண்டர் போறேன்னு வரீங்க? நம்ம அண்ணன் வீடு தான். அண்ணன் வீடு தாங்கிறீங்க, ஏன் வழி நினைக்கிறீங்க? வேணாம் வேணாம், சிலிண்டர் நானே போட்டுக்கிறேன். மேடம் சார், சிலிண்டர். அப்பா வீட்டில் இல்லை, சிலிண்டருக்கு காசு இல்லை. அப்பா சிலிண்டர் காசு கொடுத்துட்டாருமா? சரிங்கண்ணா. சொல்லுங்கம்மா, சிலிண்டர் போட்ட உடனே வரமா? சிலிண்டர் மாட்டியாச்சா? அடுப்பு பற்ற வைக்கலாமா பாப்பா? என்ன சொல்றாரு புரியலையே. எனக்கு வேலை இருக்கு, சிலிண்டர் நீங்களே மாட்டீங்கண்ணா. சிலிண்டர் மாட்ட சொன்னாரு. சிலிண்டர் மாட்டியாச்சு, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு பத்தவி. ஏன்? நல்ல நேரம், ஒரு மணி நேரம் கழிச்சு தான். புது அடுப்பு வாங்கினாதான் பூஜை பண்ணி நல்ல நேரம் பார்த்து அடுப்பு பத்த வைப்பாங்க. ஜோக் அடிக்கிறீங்க. சிலிண்டர் பாய் சொல்லிருக்கிற, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பத்தவிமா. சரி, நீங்க சொல்றதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு பத்த வைக்கிறேன். சரி, நான் வரேன். சிலிண்டர் மாட்டியாச்சு, கதவை பூட்டிட்டேன்னா அடுத்து என்ன பண்றது? சரி பை, நான் பாத்துக்கேன். ஏப்பா வெங்கடேஷ், நான் உங்க பணத்தை தானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பணத்துக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கேங்கண்ணா, கொடுத்துறேங்கண்ணா. பணம் வாங்க வரும்போது என்னை அடிச்சு கேவலப்படுத்திருக்கில்ல, நான் சொல்றத கரெக்டா தெரிஞ்சுக்கோ. பாரு, உனக்கு ரொம்ப கெட்ட காலம் நெருங்கிச்சு. ஒரு மணி நேரத்துல பணம் 4 லட்சரூபா கொண்டு வர, கொடுக்கல உன் புள்ள உயிர் போயிடும். நான் ஏன் அப்படி பண்ணுறீங்க? அங்கே கேஸ் ஆன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன் அப்படி பேசுகிறீங்க? உங்கள் பணத்தை தானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தரலாண்ணா, வாங்கிக்கலாம். வீட்டை பூட்டி வச்சுருக்கேன், நீ கொடுக்கல அப்படின்னா பற்ற வச்சு விட்ருவான், பிள்ளை உயிர் போயிடும். நான் செம்ம காண்டில் இருக்கேன். என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? ஒரு மணி நேரம் லேட்டாச்சு அப்படின்னா பயங்கர கோபத்தில் இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, நான் பற்ற வச்சு விட்ருவேன், தெரிஞ்சுக்கோ. ஆ, என்னை பயமுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு உங்களை விட எல்லாமே தெரியுங்கண்ணா. ரொம்ப பேசாதீங்க சரியா? எனக்கு எல்லாம் பண்ண தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கிறேங்கிறத பக்கத்தில் ஃபோன் அடிச்சு கேளு. ஹலோ அக்கா, பக்கத்தில் யாரும் வந்திருக்காங்களா? ஆமாப்பா. அப்படியா? எத்தனை பேர்? ஒருத்தர் தான். நான் டே வெங்கடேஷ. நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ வந்து வீட்டில் நடக்கிற சமாச்சாரத்தை நான் மிரட்டினாங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒன்று யாருக்கிட்டையாவது லீக் பண்ண உன் பிள்ளையோட உயிரை நான் எடுத்துருவேன். ஹலோ பாபா, வீட்டில் யாராவது வந்திருக்காங்களா? ஆமாப்பா, கேஸ் சிலிண்டர் வந்தது. கேஸ் பாய் விட்டுட்டு போயிட்டாரு. அவரு கூட ஒரு அண்ணா வந்தவர் தான்.
கேஸ் மாட்டினாரு. என்ன யாரோ வெளியில இருந்து பூட்டி வச்சிட்டாங்கப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஹலோ ஹலோ ஹலோ, பாப்பா கேக்குதா? ஹலோ ஹலோ, சிக்னல் வேற கட் ஆயிடுச்சு பாப்பா. ஐயோ, அப்பாவோட ஃபோன் வேற கட் ஆயிடுச்சு, என்ன பண்றது? வீட்டை வேற யாரோ பூட்டிட்டாங்களே. ஐயோ, பயமா இருக்கே. நேர்லயே போய் பார்க்கலாம். ஏய் வெங்கடேஷே, நான் சொல்றதை நீ நல்லா கேளு. பல நாள் என்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை ஒரே நாளில் பழி வாங்கிடுவேன். நான் சொல்கிற மாதிரி ஒரு மணி நேரத்தில் 4 லட்சம் ரூபா பணம் வரணும். நீ யார்கிட்ட வாங்குவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. வரலனா நீ பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும், உன் வாழ்க்கையை வீணாக போயிடும். தெரிஞ்சுக்கோ, அதுக்கு மேலே பேசாத. நீ பணத்தை எடுத்துட்டு கூப்பிடு. அந்த அண்ணா ஒரு மணி நேரம் கழிச்சு அடுப்பத்த வைக்க சொன்னாங்களே. ஒரு மணி நேரம் ஆயிருக்கும், பசி வர எடுக்குது. ஒரு டீ வைப்போம். ஐயோ, என் நாட்டுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. என் பிள்ளைக்கு என்ன ஆகுன்னு தெரியல. ஐயோ, லைட்ரு இல்லை, தீப்பெட்டியும் தண்ணியில் விழுந்துருச்சு. காய வச்சு தான் பற்ற வைக்கணும். ஏய், நீ அதை எதையும் பேசாத, பணத்தை ரெடி பண்ணி ஃபோன் பண்ணு. ஐயோ, வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான், பணமும் கையில் இல்லை, என்ன பண்ணுறதோ. ஐயோ கடவுளே. ஏய் வெங்கடேஷே, நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ வந்து வீட்டில் நடக்கிற சமாச்சாரத்தை நான் மிரட்டினாங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று யாருக்கிட்டையாவது லீக் பண்ண, உன் பிள்ளையோட உயிரை நான் எடுத்துருவேன். தெரிஞ்சுக்கோ, உன்னோட உடலை செய்வேன், மன செய்வேன், பணம் கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்கணும். வெங்கடேஷ், எங்கே போகிறீங்க? ரங்கனை பார்க்க போகிறோம்ப்பா. எந்த ரங்கனை பார்க்க போகிறீங்க? வட்டிகளாம் கொடுக்குறாரு, அந்த ரங்கனை பார்க்க போகிறேன். அப்படிங்களா? சரியா, ஓகே, நான் வரேன். ஹலோ ஹலோ அண்ணா, அவன் உங்களை தானே பார்க்க வந்துட்டுருக்கான். சரி சரி, போய் நான் பார்த்துக்கேன். ஆ சரிண்ணா, ஓகேண்ணா. டேய் வெங்கடேஷே, நீ என்னை பார்க்க தான் வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ திரும்பி போயிடு, வரும்போது பணத்தோட வா. நான் பயங்கர கடுப்பில் இருக்கிறேன். நான் உள்ளேயே போனாலும் பரவாயில்லன்ட்டு உன் பிள்ளையை பற்ற வச்சு விட்டுருவேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஜாக்கிரதை. பணம் வேற இல்லை, பணம் கொண்டு போகலைன்னா பிள்ளைக்கு ஆபத்து. டேய் வெங்கடேஷே, உன்னோட உடலை செய்வேன், மன செய்வேன், பணம் கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்கணும். வீட்டை வர பூட்டிட்டாங்களே. ஐயோ பயமா இருக்கே. அப்பா வந்துருங்கப்பா, அப்பா வந்துருங்கப்பா. தம்பி கொடுப்பா, தம்பி கொடுப்பா. உன்னோட உடலை செய்வேன், மன செய்வேன், பணம் கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்கணும். எப்படியாவது பணம் கட்டு மாதிரி தயார் பண்ணியாவது பிள்ளையை காப்பாற்றணும். இது வரைஞ்ச பணக்கட்டுன்னு தெரியறதுக்குள்ள நம்ம பிள்ளையை காப்பாற்றிடணும். Thank you.
ஹலோ சொல்றா டே சசி, ஒரு ரொம்ப பிரச்சனைடா. ஏன்னா வாங்க சார், பதட்டமா பேசுற சொல்றா. பணம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டேய் தெளிவா பேசுறா, புரியலடா. நீ வந்து புரியடா, சீக்கிரம் வாடா. டே எது பார்த்தாலும் பாத்துக்கலாம், சொல்றா. வாடா, ஐயோ சீக்கிரம் வாடா. என்னடா பண்ணாத்தர, நீ உடனே வாடா. சரி உறா உறா, பணம் எடுத்துட்டு வராங்களா? சரி நான் உடனே வரேன். நாய்க்கா சொல்லுங்க முதலாளி, உன் கையில் 600,000 ரூபா இருக்கு. சகலை கேட்டார், அந்த பணத்தை பத்திரமா கொண்டே சேர்த்திரு. இப்போல்லாம் நிறைய இடத்துல பிடிச்சிட்ருக்காங்க பணத்தை. பணம் செய்யணும்னு பரவாயில்ல, நீ மட்டும் தவிச்சு வந்துடு, சரியா? ஓ சரிங்க முதலாளி, ஓனர் வேறு 600,000 ரூபா இருக்குன்னு சொல்கிறாரு. ஒருவேளை போலீஸ்கிட்ட பணம் சேர்க்குற மாதிரி வந்ததுன்னா நாம் முன்னாடியே 200,000 ரூபா எடுத்து வச்சுருவோம். அண்ணா மெயின் ரோடு வரைக்கும் போகணும்ண்ணா, கொஞ்சம் ட்ராப் பண்ணி முடியுமா? கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஏறுப்பா. ஐயோ 400 வரைக்கும் வரேங்க ஐயா, அர்ஜென்ட்டு. ஐயா என்ன உரிமையா, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் ஒரு விவசாயிங்க, ஈரோடுங்க. நீங்கள் என்னங்க ஐயா பண்ணுறீங்க? ஐயா நான் ஒரு பெரிய பணக்காரோட வேலை செய்கிறேங்க ஐயா. எங்கடா இன்னும் சசியாக இருக்கானோ? ஓ முன்னாடி நிற்கிறான்னு இருக்கு. ஹலோ சிக்னல் கிடைக்கலீங்க, வெயிட் 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 பண்ணுங்க. பணங்க, நான் ரங்கனோட ஆள், பணங்க உள்ளதாக இருக்கு. சரியாகவே கேட்கலீங்கோ? ஆ பணம் இருக்கு, நல்ல வேலை, அவன் குடும்பம் தப்பிச்சுது. ஹலோ அண்ணா, பணம் இருக்குண்ணா, ஒரு 400,000 ரூபா இருக்கு. அப்படியா? பக்கத்தில் ஏதாவது பிரச்சனையா அண்ணா? போலீஸ்ண்ணா. போலீஸா? ஆமாம். ஐயோ போலீஸ். நிறுத்து நிறுத்து. என்ன சார்? ஹெல்மெட்டா? அதில் என்ன இருக்கு? அதில் ஒன்றும் இல்லைங்க சார். சரி கிளம்பு, ஓரம் ஓரம் போடு. வண்டியில் ஏதாவது பார்சல் ஏதாவது வந்திருக்கா? இல்லை எதுவும் இல்லைங்க ஐயா. யாராவது வந்தாங்களா? ஆமாங்க ஐயா, 2 பேர் வந்தாங்க. ஆ, ஃபோன் பேச கீழே இறங்கிட்டேன், அந்த கேப்பில் எங்கேயோ போயிட்டாங்க ஐயா. கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை? இல்லை இல்லைங்க ஐயா. சரி கிளம்புங்க. டேய் வெங்கடேஷ், என்னடா காரில் ஒன்றுமே இல்லை? இன்னும் ஒன்றுமே இல்லையா? நல்லா செக் பண்ணியாச்சுடா. சரி போன மறுபடியும் பேசுகிறேன். ஹலோ வெங்கடேஷ், எனக்கு பணம் கையில் கிடச்சிருச்சு, நான் ஏதோ கோபத்தில் பண்ணிட்டேன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. உன் புள்ள தனியாக இருக்கும், சீக்கிரம் போய் உன் புள்ளையை பாரு. சீக்கிரம் போடா, கேஸ் ஓப்பனில் இருக்கு, சீக்கிரம் போ. போகிறது வெங்கடேஷ் மாதிரி இருக்கே, இதுக்குடா கூப்பிட்டேன்? ஒன்றும் இல்லை வேலைக்கு. உனக்கு என்ன பிரச்சனை தெளிவாக சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ சொல்லுங்கள். டே 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 நில்றா. பாப்பா அப்பா, ஒன்றும் இல்லைப்பா.